ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன். சுகி, நீங்கள் தினத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமாம் தானே, கடவுள் வாழ்த்து பாடிடலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லிட்டீங்களா? என்ன கடவுள் பேர் சொல்ல சொல்ல இனிப்பா இருக்கா? சொல்கிறீங்களா கடவுளோட பேரை? உட்காரும்போது சொல்லணும், நிற்கும்போது சொல்லணும், நடக்கும்போது சொல்லணும், அப்படியே சொல்லி சொல்லி பழகிடணும். சரியா? என்னடா இது, எப்போ பார்த்தாலும் கடவுளோட கதையே சொல்கிறாங்க, கடவுளை பற்றியே பேசுகிறாங்க, ஒரு ஜோக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு விளையாட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, எப்போ பார்த்தாலும் கடவுளை பற்றியே பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆ சரி, அப்பா அம்மாக்காகவும் உங்களுக்காகவும் ஒரே ஒரு சின்ன விஷயம். இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சுகி நிகேதனம் ஆரம்பிச்சுது. ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கெலாம் போர் அடிக்கும் போது அவங்க கூட பேச யாருமே இருக்க மாட்டாங்கள்ல, சரி அவங்க கூட டெய்லியும் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சரி கதை சொல்லலாம் அவங்களுக்கு, பாடனா எப்படியாவது அவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு தெரியும், கதை தானே அவங்களுக்கு, அவங்க கூட பேசுகிறதுக்கு தானே யார் ஆள் இருக்க மாட்டாங்க, அதனால் அவங்க கூட பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லி ஏதாவது ஒரு கதை சொல்லி அது மூலமாக அவங்க கூட நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, டெய்லியும் கதை கேட்குறீங்க, டெய்லி ஏதாவது ஒரு கதை கேட்க கேட்க என்ன ஆகும், நம்மளுக்கு பக்தி வளரும். இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது நீங்கள் கேட்கும்போது அந்த கடவுள் கூட இருந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது எங்களோட என்னோட நம்பிக்கை. சரியா? அதே மாதிரி இப்போ அதிகமாக இந்த ஊம் போய் அதே மாதிரி வந்துருச்சு தானே, அது என்ன பண்ணுறது? சரி, திருத்திக்கலாம் அதையும். கரெக்டாக நான் சொன்னது, நம்ம குழந்தைங்களும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களும் ஒரு விவேகானந்தராக, ஒரு ராமகிருஷ்ணராக, ஒரு சாரதா தேவியாக வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே வேணும். எல்லாருமே படிச்சுக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டே இருந்தாக்கா அவங்களாம் நிம்மதியாக இருக்க வேணாமா? அதுக்காக அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி சொல்கிறேன். என்ன வழி அப்படின்னாக்கா, டெய்லியும் காலையிலேருந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா, அதனால் நைட்டு தூங்கும் போது அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைங்க கூட பேசுகிறதுக்கு டைம் இருக்காது, பிள்ளைங்களுக்கும் அப்பா அம்மா கூட பேசுகிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் டெய்லி என்ன பண்ணுறீங்க, அவங்க தூங்கும்போது ஏதாவது ஒரு சாமி பாட்டு இல்லை ஏதாவது ஒரு சாமி கதை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விட்டிங்கன்னாங்க, அவங்க தூங்கும்போது அவங்களோட மனசு அப்படியே அமைதியாக இருக்கும், அந்த கதையெல்லாம் அப்படியே போய் அவங்க மனசில் பதிஞ்சிரும். அதனால் என்னாகும், கடவுளோட பக்தி அதிகமாக அவங்களுக்கு வளரும். அவங்க ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னு சொன்னால் கூட என்ன பண்ணணும், நாமளே அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்தப்படுத்த என்ன ஆகிடும், அவங்களே டெய்லியும் கதை போட்டால் தான் தூங்குவாங்க. இப்போ வீட்டிலலாம் சுப்ரபாதம் போடும்போது அம்மா எழுப்புவாங்க, எந்திரிக்கும் போது எழுப்பும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சுப்ரபாதம் கேட்டுக்கிட்டே தூங்குறது சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது முடிஞ்ச வாட்டி தானே எழுப்புகிறாங்க. அப்போல்லாம் அவங்க எப்படி இருக்காங்க, தியானத்தில் இருக்காங்க. எப்படி தியானத்தில், அப்படியே அந்த சுப்ரபாதத்தை பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருக்கிறதுனால என்னாகுது, எழுப்புறதுக்கு போட்ட சுப்ரபாதம் அவங்க இனிமையாக தூங்குறது மாதிரி ஆகிடுது. அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, டெய்லியும் அவங்க தூங்கும் போது ஏதாவது ஒரு பாட்டு கதை அந்த மாதிரியெல்லாம் போட்டு விட்றீங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டிங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளாம் தூங்கும் போது ஏதாவது ஒரு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்க தூங்குறதுக்கெலாம் தாலாட்டு போடுவாங்க தானே, நாமளும் என்ன பண்ணலாம், அந்த பழைய கலாச்சாரத்தை மறுபடியும் நாம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, டெய்லியும் கடவுளோட கதையவே கேட்குறீங்க. கேட்குறீங்களா? உங்களுக்கு கடவுளோட கதை சொல்கிறதுக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கெலாம் யாரும் இல்லைல்ல, அதனால தான் நான் வந்துட்டேன். ஓகேவா? சரி, அதே மாதிரி மறுபடியும் என்னப்பா அதே மாதிரின்னு வருது. சரி, நம்ம இந்த கதையை நீங்கள் கேட்க, அதாவது நான் சொல்கிற கதையை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுல நிறைய சொற்பொழிவாளர்களோட கதையெல்லாம் இருக்குது. எனக்கு பிடிச்சவங்களாம் வந்து விசாகம் ஹரி, இளம்பிறை மணிமாறன், தேசமங்கையர்க்கரசி, சுகி சிவம், அப்புறம் அனந்த பத்மநாபன், தாமல் ராமகிருஷ்ணன், வேலுக்குடி கிருஷ்ணன், அவரை விட்டுட்டனே, அப்புறம் நம்ம முரளிதர சுவாமிகள், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அவங்களோட கதைங்கள்லாம் வந்து தினமும் நம்ம கேட்க கேட்க நம்மளுக்கு என்னாகும், நம்மளுக்கு பக்தி வளரும். நம்மளை நாமளே வந்து தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. அதனால் தயவு செய்து தினமும் ஏதாவது ஒரு பாட்டு கதை கேளுங்க, எப்போ தூங்கும்போது. இன்னையிலேருந்தே ஆரம்பித்து வச்சுட்டேன் நானே, நீங்கள் தூங்கும்போது கேட்குறதுக்காக உங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு.
ஓகே, பாட்டை கேட்டுட்டு அப்படியே தூங்குங்க. ஓகே பாய், ராதே கிருஷ்ணா. செல்வி I'm
ஜெய் மா பாலா.